ஹே காய்ஸ், ஹோண்டாவோட நியூ மாடல் 160cc நேக்கில் ஸ்ட்ரீட் வெயிட்டர் பார்த்தீங்கன்னா யமஹாவோட எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4 மாடலுக்கு அரைவலாக லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் டைட்டன் 160 அப்படிங்கிற நியூ மாடல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த டைட்டன் 160 பொறுத்த வரைக்கும் 130,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைட்டன் 160 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஹார்னட்டுக்கு கீழே இந்த பைக்கை வந்து பொசிஷன் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட இன்ஜின் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 159.6cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 13 ஹார்ஸ் பவரும் 12.8 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இந்த பைக்கில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் இயர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட டிசைன் கண்டிப்பாக ஒரு நல்ல பெஸ்ட்டான டிசைனாக தான் இருக்குது. பில்டு குவாலிட்டி அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஹாலஜனில் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் டெய்ல் லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. 12.7 liters வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 48 km/l மைலேஜ் வந்து இந்த பைக்கில் கொடுக்க முடியும். அண்ட் இந்த பைக்கில் முக்கியமான விஷயம், இந்த பைக்கோட எர்கனாமிக்ஸ் நல்ல ஒரு அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பரான எர்கனாமிக்ஸ் இருக்குது. நல்ல ஒரு சிங்கிள் சீட் செட்டப்பாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு டீசெண்டாக சூப்பராக இருக்குது. பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா கிராப் ரெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பில்லியன் அண்ட் ரைடர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரைடை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி இந்த பைக்கை நம்ம சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் யூஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து எந்த விதமான பெயினும் நமக்கு வந்து இருக்காது. ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் பைக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் பிக்கப் அண்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல டாப் இன் பர்ஃபார்மன்ஸும் இந்த பைக்கில் வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அந்த கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது இந்த பைக்கோட ஹேண்டில் பார் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்ரேட்டான ஹேண்டில் பார் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளால் வந்து ஈஸியாக அந்த பைக்கை வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்னு பார்க்கும்போது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் அண்ட் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த கிளஸ்டரில் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டன் 160 பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்கும் ரியரில் ட்ரம் பிரேக் வேரியண்ட்டும் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ பிரேக்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மேபி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஹார்னட்டுக்கே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இருக்குது. இதுக்கு ஏபிஎஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த பைக்கோட மைலேஜும் 48 km/l மைலேஜும் கொடுக்க முடியும். நல்ல 160cc ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஒரு கம்ப்யூட்டர் பைக், அதுவும் யமஹாவோட எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் 4 ரைவல் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக ஒரு நல்ல பைக்காக இருக்கும். டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் இயர் நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய் வீல்ஸோட வரப்போகுது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிளஸ்டரில் ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பில்டு குவாலிட்டி, இந்த பைக்கோட இந்த எர்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த பைக்கோட இன்ஜின் குவாலிட்டி அண்ட் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா அப்கமிங்கில் இந்த டைட்டன் 160 அப்படிங்கிற கம்ப்யூட்டர் பைக்கை இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 130,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் அப்படிங்கிறது நான் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். டிசைன் ஓரளவுக்கு பழைய டிசைனாக இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த ஸ்டிக்கரிங் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதோட கலர் எல்லாமே கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கான கலராக கொடுத்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டைட்டன் 160 டிசைன் அண்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரைஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்க, அதை காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.